தமிழகத்தில் இருமொழி கல்விக் கொள்கை தொடர்ந்து பின்பற்றப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1963 ஆண்டு அலுவல் மொழிகள் சட்டத்தின் 3வது பிரிவில் இந்தியை அலுவல் மொழியாக பின்பற்றாத மாநிலங்களில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான தகவல் பரிமாற்றத்தை ஆங்கில மொழியில்தான் பின்பற்ற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து தமிழ் ஆங்கிலம் ஆகிய இருமொழி கொள்கையை வலியுறுத்தி 1968 ஆண்டிலும் 1986 ஆண்டிலும் தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வரைவு தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு வெளியிட்ட போதே அதில் மும்மொழி கொள்கை இடம்பெற்றதை சுட்டிக்காட்டி தமிழக அரசு தீவிரமாக எதிர்த்ததாக அவர் கூறியுள்ளார். தற்போது மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கை இடம்பெற்றிருந்தாலும் இந்த அரசு மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் எப்போதும் அனுமதிக்காது என்றும் இருமொழி கல்விக் கொள்கையை மட்டுமே தொடர்ந்து பின்பற்றும் என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசு அறிவித்த புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கல்வி இடம்பெற்றிருப்பது வேதனையும் வருத்தத்தையும் அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒட்டுமொத்த தமிழக மக்களின் உணர்வை ஏற்று மத்திய அரசு அறிவித்த மும்மொழி கொள்கையை மறுபரிசீலனை செய்து மாநிலங்களின் கொள்கைக்கு ஏற்ப செயல்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்று பிரதமரை முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ் மொழிக்கோ தமிழர்களுக்கோ பாதிப்பு ஏற்படும் போது அதனை களைய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்கும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை podhigai.ddi.news@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.